அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நண்பர்களே, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் முந்தைய வேதங்களில் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன் இறுதி மறையான குரானில் தெளிவாக சில இடங்களில் சொல்லி இருந்தாலும் கூட அந்த வேதங்களில் இன்றும் அவருடைய பெயர் மிக அழகாக சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதா, அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பல பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பல அறிஞர்கள் அது உண்மைதான் அப்படின்னு அதிலிருந்து ஏராளமான விஷயங்களை எடுத்து கூறினாலும் கூட, சாமானியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதல்லருந்தே அவங்க கேட்குறது அவர்களுக்கு வந்து ஒரு வாடிக்கையாகவே இருக்குது. அது ரெண்டு தரப்பும் தான், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து இந்த வசனத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் கொள்வோம் அப்படின்னு பல பேர் ஒரு என்ன சொல்கிறது, விதண்டாவாதமாக கூட அவங்க சொல்கிறத வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, முந்தைய வேதம் அப்படின்னு வரும்பொழுது அது என்ன முந்தைய வேதங்கள், அந்த வேதங்கள் வந்து முந்தைய வேதங்கள் அப்படின்னா குரான் இறுதி வேதம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த முந்தைய வேதங்கள் தற்போதைக்கு செல்லாதா அப்படின்னு கேட்டோன்னு சொன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அநேக கருத்துக்கள் எல்லாமே குறிப்பிட்ட சமுதாயத்தவருக்காக மட்டுமே அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அது மொத்த உலகத்திற்கும் பொருந்தாது அப்படின்னு இறைவன் மிக தெளிவாக அந்த குரான்லேயே சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா முந்தைய தூதர்கள் அனைவருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக வந்தவங்க மட்டும்தானே தவிர ஒட்டு மொத்த உலகத்திற்காகவும் அவங்க வந்தவங்க கிடையாது. ஒரு தூதர் வர்றாங்க ஒரு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவருடைய தூது செய்தியை அவர் எடுத்து வைப்பார். அந்த சமுதாயம் அந்த பேச்சை கேட்காம வழி தவறும் பொழுது அந்த சமுதாயம் முழுமையாக இந்த பூமியிலிருந்து அழிக்கப்படும். இதில் தப்பித்த ஒரு சமுதாயம் அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரவேல சமுதாயம் மட்டும்தான் அதிலிருந்து தப்பித்தது. கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு வந்தபொழுதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் மறுதளித்தார்கள். இதன் காரணமாக அந்த சமுதாயத்திற்கு இறைவன் புறத்திலிருந்து கோபமும் சாபமும் தான் இறங்கியது தவிர அந்த சமுதாயம் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட காரணங்களுக்காக இன்னமும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு 600 ஆண்டுகள் சராசரியாக இந்த இடைவெளியில்தான் மக்காவில் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை நடக்குது. இப்போ இந்த வருகை நடக்கும் பொழுது இவரை பற்றின ஏற்கனவே குறிப்புகள் வந்து முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இறைவன் திருமறையில் சில இடங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்துறத நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த வலியுறுத்தல் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சே வர்றத நம்ம வந்து கவனிக்கிறோம். இது எப்படி எங்கேருந்து இந்த பிணைப்பு உண்டாகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலிருந்து நாம் வந்து அந்தந்த குறிப்புகளை பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்து தான் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெரும் சமுதாயம் உருவாகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்குற வாக்கு என்ன, உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து இறை தூதர்கள் வருவார்கள் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க பல சமுதாயங்களாக அவர்கள் பிரிய வேண்டியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் பல சமுதாயங்களின் தந்தை, வெறுமனே அரபுகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்குமான தந்தையாக மட்டும் அவர் இருக்கலை. ஈராக்கு ஃபார்சின்னு பல சமுதாயங்கள் இருக்குது. ஈராக்கு எகிப்து இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வந்து அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் குரான் இறக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து அரபு நாடுகள் கிடையாது, இதுதான் உண்மை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அரபு அல்லாத அந்த மக்கள் கூட, அதாவது ஃபார்சியா உட்பட இவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னாக்க உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழி வந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் அப்படின்னு வரும்பொழுது இந்த சமுதாயங்கள்லேருந்தெல்லாம் தூதர்கள் வர்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தில் இருந்து தான். இதை பற்றின குறிப்பு குரானில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட குரானில் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பு உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து தான் அந்த தூதுத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய வாக்கு. அப்போ அந்த தூதர்கள் இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் குரானில் அதிகமாக சொல்லக்கூடிய சமுதாயம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரவேல் சமுதாயம். இந்த இஸ்ரவேல் சமுதாயம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வம்சாவளியிலிருந்து தொடங்குது. அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
பிள்ளையான யாக்குப் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு தான் இஸ்ராயல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரை இறைவனே கொடுக்குறான். அங்கிருந்து அவர்களுடைய வழி வந்தவர்கள் அனைவரும் ஒரு மிக பெரும் சமுதாயமாக பிற்காலத்தில் திரளாங்க. அப்போ இங்கிருந்து பல தூதர்கள் வந்து வர்றாங்க. இந்த சமுதாயத்தை மட்டுமே இறைவன் பெரிய அளவில் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து தூதர்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தை இறைவன் தனக்காக தேர்ந்தெடுத்தான். அந்த நேரத்தில் இந்த உலகத்தை மிகச்சரியாக வழி நடத்தக்கூடிய தகுதியை இவர்களிடம் இருப்பதாக இறைவன் உணர்ந்தான். அது உண்மையும் கூட. அந்த சமுதாயம் இறைவனுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்தது. பெரிய அளவில் அந்த சமுதாயம் அர்ப்பணிப்புக்கு உள்ளானது. ஆனால் பல தவறுகளையும் இந்த சமுதாயம் செஞ்சுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் மறுத்துட முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல இடங்களில் அந்த சமுதாயத்தை இறைவன் தண்டிச்சும் கண்டிச்சும் பெரிய அளவில் அந்த சமுதாயத்துக்கு வந்து தண்டனையை இறக்கியும் பல கால பல நிலைகளை இந்த சமுதாயம் கடந்து கடந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சில தூதர்களை அவர்கள் மறுக்கிறது, சில தூதர்களை கொல்றது, அதற்கு பிறகு வரம்பு மீறின செயலுக்காக இறைவன் புறத்திலிருந்து தண்டிப்பு கண்டிப்பு எல்லாம் வர்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் தூதுத்துவ பணியை அந்த இடத்துல ஆரம்பித்து வைக்கிறதுன்னு அப்படியே போய்கொண்டே இருந்தது. இதில் தூதுத்துவமே வராத ஒரு மிக நீண்ட இடைவெளி விடப்பட்ட சமுதாயம் எது அப்படின்னா அரபு சமுதாயம். இந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்திலிருந்து இந்த அரபுகள் வர்றாங்க. இந்த அரபு சமுதாயம் அப்படிங்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கா குடியேற்றத்துக்கு பிறகு துவங்குது. இந்த சமுதாயம் உருவானதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷத்துக்கு இடையில தூதுத்துவமே இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதை குரானில் இறைவனே ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்கிறான், தூதர்களே வராத ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த சமுதாயம் எச்சரிக்கப்படாமல் இருந்ததோ, தூதுத்துவமே இல்லாமல் இருந்ததோ, அந்த சமுதாயத்திற்கு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தூதரை இப்பொழுது நாம் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அந்த இறைவன் குரானில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு வழிகாட்டி அந்த சமுதாயத்துக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் இடைவேளை விட்டு இறுதியாக வந்தவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா அப்படிங்கிற அந்த புனித தலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து புனருத்தாரணம் செய்யும் பொழுது, அதாவது புனரமைக்கும் பொழுது, ஏற்கனவே இருந்தது அழிக்கப்பட்டிருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அழிக்கப்பட்டதாக முஸ்லீம்களுடைய ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த இடம் அடையாளம் காட்டப்பட்டு அந்த இடம் அடித்தளம் முதற்கொண்டு எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு பெரிய அளவில் அந்த காபத்துல்லா கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. அதை கட்டும் பொழுதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க, இறைவா இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு தூதரை நீ தான் கொடுக்கணும், இவங்க வந்து இங்கே தொழுகை எப்படி நிறைவேற்றணும், உன்னை எப்படி பிரார்த்தனை செய்யணும், இந்த தவாஃப் முறைகள்லாம், அதாவது அதை இந்த காபத்துல்லாவை சுற்றி வரக்கூடிய அந்த முறைகள்லாம், அந்த தவாஃப் முறை அப்படிங்கிற அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய இந்த முறைகள் எல்லாமே நீதான் ஒரு தூதரை அனுப்பி இந்த மக்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த ஒரு கோரிக்கை தான் இஸ்மாவேலுக்காகவும் நீ செய்த பிரார்த்தனையை நான் கேட்டேன் அப்படிங்கிற பேரில் முஹம்மது நபி அவர்களுடைய அந்த வருகை அரேபியாவில் நிகழ்த்தப்பட்டது. இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியாவில் வருகை புரிந்த பிறகு அங்கே பலவிதமான விவாதங்கள் வந்து உருவாச்சு. மக்கள் கிட்ட பலவிதமான எதிர்ப்புகள் உருவானாலும் கூடவே ஏராளமான விவாதங்கள் உருவாச்சு. ஏன் அப்படின்னா, அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் வேதக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்க யூதர்கள் தான். அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். அப்போ யூதர்கள்கிட்ட அரபுகளே வந்து கேட்குறாங்க, குறிப்பாக குறைச்சிகளே கேட்குறாங்க, உங்களுடைய வேதத்தில் வந்துட்டு இறை தூதரை பற்றிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அவர்களும் பலவிதமான வசனங்களை எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், ஒரு இறை தூதருடைய வருகை எங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இறை தூதர் அவர்கள் வர இருக்கிறார் அப்படின்னு வந்து அவங்க வந்து கணிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவர் வந்து இன்னும் மிகச்சில வருடங்கள்லேயே வந்து வெளிப்பட போகிறார், அவர் வந்து இப்போ பிறந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த நம்பிக்கை வந்து இருந்தது. அதுவும் அந்த பேர் முதற்கொண்டு அவங்க வந்து கணிச்சு வச்சுருந்தாங்க. அதாவது அல்லாஹ் வந்து குரான்லேயே சொல்கிறான்ல, அகமது எனும் பெயருடையவ ஒரு தூதர் எனக்கு பிறகு வருவார் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்கள் கிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அப்போ அந்த அடிப்படையில் அகமது அப்படிங்கிற அந்த பேரை தங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கே வச்சு கொண்டிருந்தாங்க. நம்ம வீட்டிலருந்து அந்த இறை தூதர் வந்துட மாட்டாரா அப்படின்னு. முஹம்மதுங்கிற பேரையும் க
கணிச்சு இந்த பேர்ல கூட அவர் வரலாம் அப்படினு அந்த பேரையும் தங்களோட பிள்ளைகளுக்கு வைக்கிறது ஒரு வழக்கமா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக, அதாவது முஹம்மது நபி அவர்கள் வெளிப்படுவதற்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டு காலமாவே யூதர்களுடைய வழக்கம் இப்படி தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நடந்தது என்னவோ அப்படியே மாறிடுச்சு. இறைத்தூதர் அவர்களுடைய வருகை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அரபு சமுதாயத்திலிருந்து குறைஷி சமுதாயத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. அப்படி வெளிப்படும் பொழுது அந்த அரபு சமுதாயத்திற்கு அதுக்கு முன்னாடி வேதமே கிடையாது. அப்போ இவர்கள் புறத்திலிருந்து ஒரு வேதம் வெளிப்பட தொடங்கும் பொழுது யூதர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. ஏன்னா உலகத்திலேயே வேதக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் நாம தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நிலையில் இவர் தன்னை தூதர்னு பிரகடனப்படுத்தி இவர் புறத்திலும் ஒரு வேதம் வர்றது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் இறைவன் அவங்களுடைய வேதத்தில் மிக தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லியே இருந்தான். எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திலிருந்து தூதர் வெளிப்படுவார் அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்ததை நாம் பார்க்குறோம். 7வது அத்தியாயத்தில் 157வது வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் யாரெனில் எழுத்தறிவு பெற்றிடாத எச்சரிப்பாளரான இறை தூதரை பின்பற்றுவார்கள். தங்களிடம் உள்ள தௌராத் வேதத்திலும் இஞ்சிலிலும் அவரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருப்பதை பார்ப்பார்கள். நற்செயல்களை செய்யுமாறு அவர் கட்டளையிடுவார், தீயவற்றை செய்யாதிருக்குமாறு விளக்குவார், தூய்மையானவற்றை அனுமதிப்பார், அருவறுப்பானவற்றை அவர்களுக்கு தடை செய்வார். அவர்கள் மீது கிடக்கிற சுமைகளையும் அதுவரை இருந்து வந்த கட்டுப்பாடுகளையும் அகற்றுவார். அவரை நம்பி ஏற்கிறார்களே, தோல் கொடுத்து அவருக்கு உறுதுணையாக திகழ்கிறார்களே, உதவுகிறார்களே, அவரோடு அருளப்பட்ட பேரொளியை பின்பற்றுகிறார்களே, அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அதாவது இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுத்தறிவில்லாத இந்த தூதரை பின்பற்றுவார்கள். இவரை பற்றிய அந்த செய்தியை தௌராத்திலும் இஞ்சிலிலும் காண்பார்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ தௌராத்திலும் இஞ்சிலிலும் காண்பார்கள் அப்படின்னு சொன்னாக்க அதில் என்ன மாதிரியான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்ல. ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரேபியாவில் உருவெடுத்து நின்ற நேரம். ஒட்டுமொத்த அரேபியாவுடைய பொருளாதார கட்டுப்பாடும் அவர்களுடைய ஒரு கைப்பிடிக்குள்ளே தான் இருந்தது. மொத்தமாக அவர்கள் அணி திரண்டு ஒரு அணியாக இன்றைக்கி வந்து ரகசியமாக வேலை செய்கிறாங்கல்ல, ரகசிய குழுக்களாக வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் அங்கங்கே பல கிளைகளாக குலங்களாக பிரிஞ்சிருந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்தந்த பகுதியுடைய பொருளாதாரத்தை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது எப்படி சாத்தியமாச்சுன்னா ரொம்ப சுலபம், வட்டி. எது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்ததோ அதையே அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றி தடுக்கப்பட்ட அந்த வட்டியை அந்த மக்கள் அந்த அரபுகள் மீது செலுத்தி அந்த வட்டி மூலியமாகவே அவங்க ஆதிக்கம் பெற்றிருந்தாங்க. இப்படி ஒரு ஆதிக்கம் கொண்ட இந்த சமுதாயத்தை மறுபடியும் ஒரு வாய்ப்பாக நேர்வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இறைவன் விரும்பியிருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான மன்னிப்புக்கான வாசல் அந்த நேரத்தில் திறக்கப்பட்டுச்சு. அதனால தான் யூதர்களுக்கு பலவிதமான அழைப்புகள் குரான் மூலியமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலர்களே, நான் உங்கள் மீது பொழிந்த அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவோ சோதனைக்கு உள்ளாகி இருந்தீங்க, குறிப்பாக ஃப்ரௌன் மூலியமாக. ஆனால் அவன் உங்களை, உங்கள் ஆண்மகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண்களை அவன் உயிரோடு விட்டு வைத்திருந்தான். இது உங்களுக்கு மிக கடுமையான சோதனையாக இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் வந்து அவனை வந்து மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் வந்து இறைவன் சொல்லும் பொழுது அந்த மக்கள் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகு இறைவன் மிகப்பெரிய ஒரு கருணை புரிந்து அந்த மக்களை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றியதாகவும் இந்த குர்ஆன் முழுக்க நம்ம படிக்கும் பொழுது மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மறுபடியும் மன்னிப்புக்கான வாசல் யூதர்களுக்கு திறக்கப்படுது. அப்படி திறக்கப்படும் பொழுது அங்கே யூதர்களுக்கான பல அழைப்புகளை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வேதத்தில் அவரை பற்றி இருக்கு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போவும் நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மன்னிப்பு இன்னி வரைக்கும் தொடருதுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, முந்தைய வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த குறிப்பு எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில் தான் இறைத்தூதர் அவர்களை பற்றிய ஒரு தெளிவான குறிப்பை நாம் வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உபாகமத்தில் வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதில் அத்தியாயம் 18 வசனம் 15 19 அதில் வரக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உன் தேவனாகிய கர்த்தர்
என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன்னடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னைப்போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். உபாகமத்தில் 18வது அத்தியாயத்தில் 15வது வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செய்தி, இதில் சொல்லப்படுறது யாரை நோக்கி அப்படின்னு சொன்னாக்க, மூசா அலை சலாம் அவர்களை நோக்கி கர்த்தர் சொல்வதாக இந்த செய்தி வருகிறது. அதில் மூசா அலை சலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது, உன்னுடைய சகோதர சமுதாயத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை நான் உண்டாக்குவேன், என்னுடைய வார்த்தையை அவருடைய வாயில் அருளுவேன் அப்படின்னு வருகிறது. இப்படி வரும்பொழுது இவருக்கு யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அதே சமயம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன், காது கொடுக்காமல் போகிறவன் எவனோ, மதிக்காமல் போகிறவன் எவனோ, அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தி. இதில் நம்ம ஒரு கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு வரும்பொழுது நல்ல இந்த இடத்துல ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியின்படி இஸ்ரவேலர்களை அவர் மீட்டு ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறைவன் கொடுத்திருந்தான். இதே பணிதான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். அரபுகளை அறியாமை நிலையிலிருந்த அவர்களை முழுமையாக மீட்டு ஒரு மிகப்பெரிய இறைவனின் ஆட்சி நிர்வாகத்திற்குள் அந்த மக்களை கொண்டு சென்றார் இறைவனுடைய வேதத்தை பெற்று. அப்போ ரெண்டு பேருக்குமான வித்தியாசங்கள் பெருசாக எதுவும் இல்லாமல் மிக அழகாக பொருந்தி போகிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாவது அந்த நிர்வாகத்தை நிலைநாட்ட முடியாமல் பிற்பாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து அந்த நிலையிலேயே தான் அவர் மரணித்து போனார். ஆனால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அதற்கு காரணம் மிகப்பெரிய இறைவனினுடைய அருள் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போர் அப்படின்னு வரும்பொழுது பின்வாங்கின மாதிரி அரபுகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பின்வாங்கவில்லை. எனவே அவர்கள் இறையாட்சியை அரபு தீபகற்பத்தில் நிலைநாட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குறிப்பை சொல்லிவிட்டு சென்றாரா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, அப்படி இல்லை. மிக நிச்சயமாக அந்த பைபிளில் அநேக வசனங்கள் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறிப்பை தாங்கி நிற்கிறத நாம் வந்து பார்க்குறோம். அதையும் தாண்டி குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பு மத்தேயுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மத்தேயுல 21வது அதிகாரம் அதில் 42வது வசனத்திலிருந்து 44வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூளைக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு புரியுதா? வீடு கட்டுறதுக்கு ஆகாதுன்னு தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஒரு கல், அதுதான் மிக முக்கியமான ஒரு மூளைக்கல்லாகவே மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது மிக நிச்சயமாக இறைவேதம் தான். இது இனிமேல் நமக்கு தேவை இல்லைன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மக்கள் முடிவெடுக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூற்று எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் வேண்டான்னு வீடு கட்டுறதுக்கு வேண்டான்னு நீங்கள் தூக்கி போடுற இந்த கல் தான் தலைக்கே மூளைக்கல்லாக மாறப்போகுது அப்படிங்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா கவனித்து பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மிக நிச்சயமாக சுலைமான் அலைவுசலாம், அதாவது சாலமன் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை இஸ்ரவேலர்கள் இந்த பூமியில் நிலைநாட்டவே இல்லை. இதுதான் உண்மை. ஈசா அலைவுசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவரை என்ன ஏதுன்னு கூட அந்த மக்கள் கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டுட்டாங்க அவரை. ஈசா அலைவுசலாம் அவர்கள் இன்னைக்கு தான் மிக பிரபலமானவர், இயேசு அப்படிங்கிற பேரில் உலகம் முழுக்க. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது பிரபலமானவர் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த மக்கள் அவரை ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல. அதனால்தான் எளிமையாக தூக்கிட்டு போய் சிலுவையில் அறைய முடிஞ்சு. அவர் சுற்றி இருந்ததெல்லாம் சீடர்கள்னு சொல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான். திரளான ஜனங்கள் நின்று அவர் அடிக்கப்படுற அந்த காட்சியுடைய கொடூரத்தை தான் ரசித்தார்களே தவிர, பெரிதாக அவங்க ஒன்று ரியாக்ட் பண்ணதா நமக்கு எதுவுமே தெரியல. ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிலாஃபத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு ஒருபோதும் இஸ்ராயல்கள் அந்த மண்ணில் நிலைநாட்டவே இல்லை. அப்போ அல்லாஹ் அப்படியே என்ன பண்ணுறான்னா தூக்கி அரபுகள்கிட்ட கொடுக்குறான். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இறையாட்சியை அரபு மண்ணில் நிலைநாட்டி அந்த ஆட்சியை அப்படியே எது வரைக்கும் கொண்டு வராங்க, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்போ பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அவங்க வரும் பொழுது தேவராஜ்யத்துக்கு சொந்தமான மூத்த குடிமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. யார்? யூதர்கள். அந்த இடத்துல இருந்தது சம்மந்தமே இல்லாத கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அங்கே இருந்தது ரோமத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், பூர்வக்குடியான இஸ்ரவேலர்கள் உள்ளிருந்து விலக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ தேவ ஜனங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்கிருந்து விலக்கப்பட்டிருந்தாங்க. தேவ ராஜ்யத்தை தாங்கி சென்ற அரபுகள் வெளியே இருந்த யூதர்களை உள்ளே அழைத்தார்கள். அப்போ பைபிள் படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் இயேசு அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களிடம் இருந்து தேவராஜ்யம் தூக்கப்பட்டுடுச்சு, இது இன்னொரு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு மிக தெளிவாக சொல்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த கல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இறைமறையான குரானாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இதோட மோத நினைக்கிறவன் நசுங்கி போவான், நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த இடத்தில் மிக இந்த குறிப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அழகாக அந்த சமுதாயத்திற்கு பொருந்தி போவதை இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். இயேசு அவர்கள் இதோடு நிறுத்தினாரா அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை, இன்னும் சொல்கிறார். யோவானில் 14வது அதிகாரம், அந்த 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலிவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இப்போ இந்த வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றறிவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இதுவரைக்கும் வந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதாவது இஸ்ரவேலர்களை பார்த்து தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் என்னை அனுப்புனவர்கிட்ட நான் வேண்டிக்குவேன், பிதா கிட்ட உங்கள் கூட எப்பவும் இருக்கிறபடிக்கு ஒரு சத்திய ஆவியாளனை தந்தரணும் அப்படின்னு அவர் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சமுதாயத்துடைய தலைமை பீடும் அதோடு வீழ்த்தப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வேறொரு தேற்றறிவாளன்னா அவர் சமுதாயத்தை சாராத இன்னொரு சமுதாயம், அந்த சமுதாயத்துடைய தலைமை இப்படித்தான் நாம் பார்க்கணும். தவிர அவர் தெளிவாக சொல்கிறார் வேறொரு தேற்றறிவாளன் அப்படிங்கிறார். இன்னொரு தேற்றறிவாளன் வந்து தான் இந்த சமுதாயத்தை காக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். அது என்றென்றைக்கும் இருக்கும்படி அப்படின்னு சொன்னாக்க, அந்த தேற்றறிவாளனுக்கு இறைவன் கொடுத்த அந்த இறைமறை அப்படிங்கிற அந்த திருக்குரான், அந்த திருக்குரானுடைய பாதுகாப்பு பொறுப்பை இறைவனை ஏற்றுக்கொண்டதனால் இன்று வரையில் முஸ்லீம்களை விட்டுருங்க, முஸ்லீம் அல்லாத மற்ற அறிஞர்கள்,
ஆய்வாளர்கள் இன்னைக்கும் தெளிவாக சொல்லுவாங்க, குரானை பொறுத்த வரைக்கும் அது தொகுக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு பிசகு கூட இல்லாமல் அப்படியே நீடித்து கொண்டிருக்கு அப்படின்னு. உலகம் முழுவதும் ஒரே குரான் தான், எந்த இடத்துலையும் அந்த உச்சரிப்பு மாறவே மாறாது. 100 வருஷத்துக்கு முந்தின குரானை எடுத்து பார்த்தாலும் அதுதான் இருக்கும், 500 வருஷத்துக்கு முந்தின குரான் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், 1000 வருஷத்துக்கு முந்தி 1400 வருடங்களுக்கு முன்னாடி போய் எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆகையினால மிகச்சரியாக இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்திற்காக வந்து, சத்தியத்திற்காக இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு சத்திய வேதத்தை என்றென்றும் இருக்கும்படிக்கு நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது எதுக்கு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தேவராஜ்யத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் அது இஸ்ரவேலர்களால் செய்ய முடியாத ஒரு சூழல். ஏன் அப்படின்னா, அந்த இஸ்ரவேலர்களுக்கு சுத்தமாக அதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா காலைல ஏழுச்சோம், உழைச்சோம், சாப்பிட்டோம், இதில் என்ன தேவராஜ்யம், நம்ம எப்பவும் போல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறதானே அப்படிங்கிற ஒரு 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 உதாசீனம் அவங்கக்கிட்ட வந்துட்ட ஒரே காரணத்தினால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க சட்டை கூட பண்ணலை. அப்போ இதுக்கப்புறம் இந்த மக்களோடு நம்ம இருந்து இவர்களை திருத்தணும்னு நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம் அப்படிங்கிறத உணர்ந்து விட்டார். அதனால்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவதை கூட நிறுத்திவிட்டார். ரொம்ப அழகாக இதை பற்றி அதே யோவானில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அவர் கூறுவதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். அப்போ இந்த இடத்துல நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனி நான் உங்ககிட்ட எதுவுமே அதிகமாக பேச மாட்டேன், ஏன்னா எல்லாமே வேஸ்ட்டு. அதாவது வெறுமனே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை வணங்குங்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இங்கே வரலை, உங்களை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக, ராஜ்ய ரீதியாக, சமுதாய ரீதியாக, நல்லொழுக்கம் ரீதியாகன்னு எல்லா விஷயத்திலையும் உங்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமைக்கு கீழே நான் உங்களை கொண்டு வந்து அதே தலைமையை வைத்து இந்த உலகம் முழுவதையும் இறை சட்டத்தை அமல்படுத்தத்தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் வேஸ்ட்டாக போயிட்டீங்க, அதனால் நான் இனி உங்களிடத்தில் அதிகமாய் பேசப்போவது இல்லை, உலகத்தின் அதிபதி இதுக்கப்புறம் வர்றாரு, அவருக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது நான் வந்து அவருக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, எல்லா விஷயங்களும் அவருக்கு கொற்று கொடுக்கப்பட்டு அவர் மிக திறம்பட அனைத்து விஷயங்களையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்ங்கிறது தான் இதற்கு அர்த்தம். அப்போ இந்த இடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். எவ்வளவு திறமையான, எவ்வளவு தரமான, சரியான குறிப்புகள் பைபிளில் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இது போக தேற்றறிவாளனுடைய வருகையை பற்றி இயேசு அவர்கள் பைபிளில் பல குறிப்புகளை சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். பைபிளில் சொல்லக்கூடிய அந்த பாரான் மலை, அங்கே வந்து ஒரு பிரகாசம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறது வேற ஒன்றும் இல்லை. பாரான் அப்படிங்கிறது மக்காவுக்கு இன்னொரு பேர். ஆகையினால எல்லா விதமான குறிப்புகளும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீட்டியே கை காட்டுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். இது போக அந்த பழைய ஏற்பாடில் மல்கியா அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்தில் அதிகாரம் 2 அதில் நாம் பார்த்தோன்னு சொன்னாக்க 5வது வசனம், அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்றும் திருப்பினான், ஆச்சாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ இந்த இடத்துல இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறிப்பை மிக தெளிவாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்ங்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். எழுத படிக்க தெரியாதவருக்கு இன்னைக்கு உலகத்துக்கே சவால் விடக்கூடிய ஒரு வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது அந்த வேதம் அவர் கரங்களால் பதிவு செய்யப்படலை, கூட இருந்தவர்களால் தான் பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு வேதம் வாயால் அருளப்படுகிறது, அவர் வாயால் தான் அந்த வேதங்களை உச்சரித்து பழகினார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்றும் திருப்பினான் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனிக்கணும். சத்திய வேதம் அவன் வாயில் அருளப்பட்டது. அப்படி அருளப்படும் பொழுது அவன் அக்கிரமத்திலிருந்து அநேகரை நேர்வழிக்கு திருப்பினான் அப்படின்னு வரக்கூடிய இந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அடுத்து அதுலேயே அதாவது அதே மல்கியால் ரெண்டாவது அத்தியாயத்தில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஏழாவது வசனம், ஆச்சாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த பூசாரிகள் இருக்காங்க பாருங்க, அந்த பூசாரிகளை தான் வந்து ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசாரியர்களுடைய அறிவு காக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதில் அந்த கர்த்தர் தொடர்ந்து சொல்கிறது, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளையுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு சொல்லப்படுறத இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய அறிவு காக்கப்படணும் ஏன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆசாரியர்கள்னால் பூசாரிகள், அப்போ அவங்க வந்து அவங்க தான் முதல்ல ஏற்றுக்கவே மறுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தூதர் வந்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது பூசாரிகளுடைய மார்க்கெட்டு தன்னாலேயே போயிடும். மக்கள் அவங்கள பயபக்தியாக பார்க்குறதா இருக்கட்டும், தட்சணையாக கொடுக்கறதா இருக்கட்டும், அதாவது பணமாகவும் பொருளாகவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட்டாயம். அப்போ அதனாலேயே அவங்க தான் முதல்ல வந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அறிவு காக்கப்பட வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். அப்போ யார் வாயில் தேடுவார்கள், யார் வாயில் அந்த வேதம் அருளப்படுகிறதோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் அருளப்படுகிற அந்த வேதத்தை அவர்கள் தேடுவார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, சேனைகளையுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னும் பல குறிப்புகள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் லூக்கான்னு நினைக்கிறேன், லூக்காவில் வந்துட்டு இயேசு சொன்னதாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நான் போகிறேன், அப்போ தான் தேற்றறிவாளர் வந்து உங்கள் இடத்துல வருவார், நான் இருந்தேன்னா வரமாட்டார், அவர் வந்து அநேக விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அதை நான் இப்போ சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் போய் வேற ஒரு ஆள் வருவார், நான் இருந்தாக்கா வரமாட்டார், அவர் அநேக விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவார், அந்த அநேக விஷயங்களை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அது விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, முழுக்க முழுக்க ராஜ்யத்தை பற்றிய விஷயம், பேசிக்கான விஷயங்களை இறைத்துவதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுதே இஸ்ரவேலர்களால் தாங்க முடியல. ஏன்னா சுற்றி நின்ந்த அந்த ரோமர்களை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அப்படி பயந்ததுனால தான் அஸ்திவாரத்து சம்பந்தமான விஷயத்தை பார்த்தே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அதனாலேயே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைவிட்டாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அநேக விஷயங்கள் இருக்குது, அப்போ நான் போகிறேன், அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார், அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, இப்போயும் உங்களுக்கு நாக்கு தள்ளிருச்சுங்கிறாரு. ஆகையினால ஏராளமான குறிப்புகள் அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுவதும் அப்படியே ஊடுருவி நிற்கிறத நாம் பார்க்க முடியும். இதை பற்றி இன்னும் நிறையவும் பேசுவோம் இன்ஷால்லா. அதே மாதிரி பைபிளில் சொல்லப்படக்கூடிய மார்க்கம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. அதாவது தேவனுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு பைபிள் வசனங்களிலிருந்து ஏராளமான ஆதாரங்களோடு இன்ஷால்லா முடிந்தால் இன்னொரு பதிவு வந்து நாம் போடுறோம். அதே மாதிரி பைபிளில் வந்துட்டு இமாம் மஹதியை பற்றின குறிப்புகள் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உண்மையில் பைபிளில் இமாம் மஹதியை பற்றின குறிப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. கருப்பு கொடி, அதாவது குரசானில் கருப்பு கொடி வரும், அது பைத்துல் முக்கத்தஸ் ஸ்கூலில் பிரவேசிக்கும், அதாவது ஜெருசலேமுக்குள்ளே அந்த கருப்பு கொடி பிரவேசிக்கும் அப்படிங்கிற அந்த குறிப்புகள்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அதை பற்றிய செய்தியை நாம் எதில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் த ஹிஸ்ட்ரி பயணம் சேனலில் பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம் நேயர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே.